ஹாய், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் ட்ரா பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணிவிட்டு சரி, இந்த மாதிரி பிரிஞ்சால் ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு, ஆக்சுவலாக இது நிறைய ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஒவ்வொரு இதுவும் நான் டைரெக்டாகவே ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்பிள் கலர் எடுத்துக்கோங்க. பர்பிள் கலரை ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆயில் பேஸ்டில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த அவுட்லைனுக்கு வெளியே போகாமல் இன்சைடில் மட்டுமே கலர் வர மாதிரி இப்படி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டமான சைடும் அந்த புக்ஸை திருப்பிக்கோங்க. பேப்பராக இருந்தாலும் பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா அழகாக உட்காந்து கலர்ஸ் வெளியே மட்டும் போகக்கூடாது. நீங்கள் மற்றபடி அந்த புக்கை ட்ராயிங்கை என்ன வேணாலும் பண்ணலாம். அழகாக நீட்டாக வரணுன்றதுனால ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆயில் பீஸில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கணும். உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் அதிலே வந்துடும். ஸோ குட்டி பசங்களாக இருந்தங்களா இதளவுக்கு இந்தளவுக்கு போதுமானது அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு இன்னும் நீட்டாக வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுவிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க இந்த ஸ்டெம் இருக்குல்லே, இது வந்துட்டு லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். சரி, இந்த மாதிரி லைட் க்ரீன் டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஏன்னா லைட் அண்ட் டார்க்கோடு இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் கலர்ஸ்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை இல்லாமல் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது ஃபுல் கலர்ஸும் ஓடி போயிடும். அதில் அதாவது பாதி கலர்ஸ் அதிலே ஓட்டிகிட்டு போயிடும். ஸோ பட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மெஜ் பண்ணிக்கலாம். பொறுமையாகவே பண்ணிக்காட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக மெஜ் பண்ணுங்கள். எல்லா இடமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த லைட்டிங் ஏரியாவை விட்டுடுங்க. ஃபுல்லாக அந்த டார்க்னஸ் ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டிங் ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலரு எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் பென்சில் வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துக்குறேன். நீங்கள் க்ரேயான்ஸோ சாரி ஆயில் பேஸ்டிலே பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஸ்கெச் பண்ணி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன்று கேரட் ட்ரா பண்ணுறோம். கேரட் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஒரு கர்வ்லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி லைன் கையிலே சும்மா வளைவாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது கர்வ்லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அதை லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். எரேசர் வச்சு ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர்ஸ் பண்ணுறோம். கலர்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு டூ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று எல்லோ, இன்னொன்று ஆரஞ்சு. ஸோ எல்லோ கலரை ஃபஸ்ட்டு ஒன் சைடில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வாட்டமான சைடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் வெளியே போகாமல் இன்சைடில் மட்டுமே இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஆயில் பேஸ்ட்டில் ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது கொஞ்சம் பிளேஸ் பெருசாக இருக்குன்ற அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம், நான் பட்ஸ் யூஸ் பண்ணல. இந்த பிளேஸு பிக் சைஸாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தினால டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். அதாவது இதில் இந்த ட்ராயிங்கில் இருக்கிற ஆயில் பேஸ்ட்டில் மொத்தமும் எடுக்காமல் லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மெஜ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ரெட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. சரி, இந்த ரெட்டு மேலே மட்டும் இந்த பட்ஸை வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் எடுத்துப்போம். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த எல்லோ மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு மேலே வச்சு தேய்ச்சிப்போம். ஃபுல்லாக கொஞ்சம் மெர்ஜாகி ஒரு ஃப்ளாட்டாக நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு முடிச்சுப்போமா. முடிச்சுட்டு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிற இந்த காம்போ வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிப்போம். ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை பட்ஸ் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த பார்ட் மட்டும் மெஜ் பண்ணிப்போம். கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் அப்படியே இருக்கட்டும், மேல் பார்ட் மட்டும் இந்த மாதிரி மெஜ் பண்ணுங்கள். மெஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் எடுத்து நம்மளுக்கு தேவையான அந்த கேரட்டோட ரைட் சைடில் மட்டும் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி லைன்ஸாக போட்டுட்டு அதை பட்ஸ் வச்சு மெஜ் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஏன்னா நம்மளுக்கு அதோடைய லைட் அண்ட் டார்க்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். வித் அது உருளையாக தான் இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். இந்த லைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கர்வாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் கர்வாக இருந்தால் தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அது உருளையாக இருக்கிற மாதிரி இருக்கு தெரியாது நம்மளுக்கு. தேவையான இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆட் பண்ணி அதை அப்படியே பட்ஸ் வச்சு மெஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சரி, இந்த மாதிரி மெஜ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. அந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். நான் பட் ஒரு ப்ளூ கலர் லைட் கலர் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஆப்போசிட் கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக ப்ளூ கலர் வச்சு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம எந்த ட்ராயிங் பண்ணாலும் கண்டிப்பாக
பேக்ரவுண்ட் கலரும் ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் மறந்துடாதீங்க. பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் நீட்டாக அழகாக கலர் காம்பினேஷன் பார்த்து கொடுங்க. எந்த கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமா, இந்த கலர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ப்ளூ கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு மேலே லைட் க்ரீன் வச்சுட்டு அந்த செடி இருக்கு இல்லையா, அதை பிளான்ட்டை அது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட் க்ரீன், நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக்கு. பிளாக்கில் சும்மா லைன் மட்டும் அது இன்சைடில் ட்ரா பண்ணிப்போம். இது வந்துட்டு பிளாக் அவுட்லைன் போட்டுக்கிறது. உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ராயிங் பண்ண உடனே கலர் பண்ணுவோம் இல்லையா, கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணு சீக்கிரமாக ஒர்க் ஆகாமல் போயிடும், வேஸ்ட்டாக. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இந்த அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரோட லைன்ஸ் தான் அங்கே கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேருங்களாம் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. வேர் ட்ரா பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம குட்டி பசங்க மேக்ஸிமம் அதை ட்ரா பண்ண வேண்டாம், ஏன்னா ட்ரா பண்ணுறவங்க பேரில் அதை கொஞ்சம் அசிங்கம் பண்ணிவிடுவோம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று லேடிஸ் ஃபிங்கர் சொல்லுவோம் இல்லையா, வெண்டைக்காய், அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கும் சேம் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஷேப்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு மேலே இந்த கார்னர் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த டூ கார்னர் நான் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஹாரிசோண்டல் லைனுக்கு மேலே ஒரு டூ டாட் வச்சுக்கோங்க, கீழே ஒரு டூ டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அந்த டாட்ஸை ஜாயின் பண்ணிப்போம். அவுட்டரில் இருக்கிற அந்த லைன்ஸை மட்டும் ஜாயின் பண்ணிப்போம், சென்டரில் இருக்கிற ஹாரிசோண்டல் லைனை விட்டுடுவோம். சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு மேலேருந்து இந்த டாட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹாரிசோண்டல் லைன், அது வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிப்போம். இதே போல் இந்த லைன்ஸும் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிப்போம். இந்த சைடில் இருக்கிற டூ லைன்ஸும் டைரெக்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிப்போம். நீங்கள் கையில் கூட ட்ரா பண்ணலாம், ஏன்னா அது பெண்டாக தானே இருக்கும், ஒரு மாதிரி பெண்டாக இருக்கலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எரேசர் வச்சு ரப் பண்ணிப்போம். ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி லைன்ஸாக போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரிபிள் பண்ணியெல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த லைட் க்ரீனு டார்க் க்ரீன் இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சி, இந்த மாதிரி ஃபஸ்ட் லைட் க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு அந்த அவுட்டரில் இந்த மாதிரி ஃபுல் லைனாக ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதில் வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிக்ஸ் சின்ன சின்ன கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பட்ஸு யூஸ் பண்ணோம். பட்ஸ் யூஸ் பண்ணி லைட் லைட் மிக்சிங் தான். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ப்ரெஸ் பண்ணமோன்னா அதோடய கலர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பட்ஸ்லேயே ஒட்டிக்கிட்டு வந்துவிடும். அப்புறம் பாதி கலர் நம்மளுக்கு பட்ஸில் இருக்கிறதுனால மறுபடியும் கலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கலர் வேணும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கான்ட்ராஸ்டாக இருந்தால் கொஞ்சம் பார்க்கறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆயில் பேஸ்டில் கொடுக்க வேண்டான்ட்டு நான் பென்சிலை யூஸ் பண்ணி தான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெட்லர் பென்சில் ரொம்ப டார்க்காக இருக்கும் பிளாக்காக, அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி டைமில், ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. அதையும் நான் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அழகாக வரணுன்ட்டு பிளாக் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாக்க சீக்கிரம் ஸ்கெட்ச் பென் போயிடும். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாய், தேங்க்யூ.